ஆஸ்திரேலியால பாத்தீங்க அப்படின்னா கிளீவ்லாண்ட்ற ஒரு பிளேஸ்ல இந்த இளைஞரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிக்கி மேகி. இவருக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா ஆஸ்திரேலியால இருந்து போர்ட்லேண்ட் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காருன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணதுக்காக ஒரு கார் எடுத்துக்கிட்டு போர்ட்லேண்டுக்கு டிராவல் பண்ணிருக்காரு. இவர் டிராவல் பண்ற ஏரியா பாத்தீங்கன்னா ரொம்ப பாலைவனமா இருந்திருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 3 மெம்பர்ஸ் லிஃப்ட் கேட்டிருக்காங்க அந்த கார்ல. இவரும் அந்த 3 மெம்பர்ஸ்க்கு லிஃப்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த 3 மெம்பர்ஸ் லிஃப்ட் கேட்டவங்க பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே லிஃப்ட் கேட்கல. அவர்கிட்ட இருந்து அந்த காரை திருடறதுக்காக மட்டும்தான் லிஃப்ட் கேட்டிருக்காங்க. குடிக்கிறதுக்கும் இவர் அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கிடைக்கிற பூச்சி புழுக்களை சாப்பிட்டுக்கிட்டு அவரோட யூரினே தண்ணியா குடிச்சுக்கிட்டு 71 நாளுக்கு அப்புறம் சில வில்லேஜ் பீப்பிள்ஸ் பாத்துட்டு ஹெல்ப் கேட்டு அதுல இருந்து வெளில வந்திருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 71 நாள் அந்த பாலைவனத்திலேயே மாட்டிருக்காரு. வில்லேஜ் பீப்பிள்ஸ் ரிக்கி மேகிய மீட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இவர் வீட்டுல இருந்து கிளம்புக்குள்ள பாத்தீங்கன்னா 106 கிலோ இருந்திருக்காரு. 71 நாள் பாலைவனத்துல தனியா மாட்டின பிறகு 46 கிலோ இருந்திருக்காரு. இது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால நடந்த உண்மை சம்பவம். இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா என்னதான் பாலைவனத்துல மாட்டினாலும் கண்டிப்பா ஒரு ஹோப்போட இருந்திருக்காரு. அதனால மட்டும்தான் இவர் தப்பிச்சிருக்காரு. அந்த மாதிரி நம்மளோட ஒரு ஹோப்போட இருக்கணும். நம்ம ஹோப்போட இருந்தா எந்த விஷயமும் நம்மளால முடிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.